The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. இந்திய பிரதமர் வந்து இன்று தமிழகத்துக்கு வந்து வருகை தந்திருக்கிறார். ஆமாம், இரண்டு நாள் பயணமாக வந்து வருகை தந்திருக்கிறாரு. இன்று வந்து எண்மன் எண் மக்கள் யாத்திரையோட அந்த நிறைவிழாவில் வந்து நிறைவிழாவில் வந்து கலந்துக்கிறாரு. நிறைவிழாவில் வந்து நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழகம் வந்து தேசியத்தின் பக்கம் நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 2024 தேர்தலில் வந்து நீங்கள் அது வந்து இங்கே உள்ள கூடியிருக்கிற மக்கள் மூலமாக தெரியுது. 2024 தேர்தலில் தமிழகத்தில் அரசியல் திருப்பம் ஏற்படும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நாட்டோட பொருளாதாரத்துக்கு வந்து கொங்குபோதி வந்து முக்கிய பங்கை வந்து வகித்து வருகிறது அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஜவுளி தொழில்துறை அந்த வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களையும் வந்து பேசியிருக்காரு. அதோட வந்து முக்கியமாக அரசியல் ரீதியாக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2004 to 2014 அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவுமே வந்து செய்யலை, திமுக காங்கிரஸ் கூட்டணி எதுவுமே செய்யலை அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் குறித்தும் ஏதோ சொல்லியிருக்கார் போல. ஆமா சார், எம்ஜிஆர் காலத்துல வந்து தமிழகத்துக்கு நல்லாட்சி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா சிறப்பான ஆட்சியை தந்திருக்காங்க, நல்லாட்சியை நடத்தி தமிழகத்திற்கு கல்வி சுகாதாரத்தை கொடுத்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து குடும்ப ஆட்சியெல்லாம் ஒன்றும் நடத்தல. அவர் மறைந்ததுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்களுமே நல்ல சிறப்பான ஆட்சியை தான் தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஜெயலலிதா தன்னோட வாழ்நாள் முழுக்க மக்கள் நலனிலும் வளர்ச்சிக்காகவும் தான் ஃபுல்லா பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு திமுக பாஜக கூட்டணியில தான் இருந்தாங்க. நல்லாட்சி நடத்தலன்னு தெரிஞ்சுமே கூட்டணியில இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, 98 பாஜக கவர்மெண்ட்டும் அது வேற கவர்மெண்ட், ஜெயலலிதா அவங்களோட வாக்குல தான் போச்சு, அது கூட வேற விஷயம். ஆனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட கூட்டணியில இருந்தாங்க. அப்போதும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க கூட்டணி அவங்க கூட்டணியிலிருந்து திமுகவோட ஆட்சி தான் நடந்தது. ஆனால் வந்து நல்லாட்சி அப்படின்றதே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம வந்து அவரு பிரதமர். ஆமா, அவர் சொல்றதை நம்ம கேட்டுதான், சொல்றதை கேட்டுதான் ஆகணும். சரி, ஓகே. அடுத்து வந்து அண்ணாமலை வந்து மோடி குறித்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு போல. ஆமா சார், அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, 3வது முறையா மோடி தான் பிரதமர் ஆவாரு. 400 தொகுதிகள்லயும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று பிரதமர் வந்து 3வது முறையா கட்டாயமா ஆட்சி அமைப்பாரு. தமிழகம் முழுக்க வந்து மோடி அவர்களோட புகழ் பெருமை எல்லாமே வந்து பரவி கிடக்குது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. தமிழகத்துல வந்து 39 தொகுதிகள்லயுமே பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அடுத்ததான் வந்து ஒரு நிகழ்ச்சியான விஷயம்தான், வயது முதிர்ந்த தம்பதி போய் அந்த ட்ரெயின் விபத்தை வந்து தடுத்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதற்கு வந்து முதல்வர் வந்து இன்று வந்து பாராட்டியிருக்காரு. அவர் அவங்களுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வெகுமதி அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காரு. முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, தங்கள் முதிர்ந்த வயதையும் இருள் சூழ்ந்த இரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் தண்டவாளத்தில் ஓடி சென்று ரயிலை நிறுத்திய சண்முகையா வடக்குத்தியால் தம்பதிக்கு பாராட்டு அப்படின்ற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்க விஷயங்களே நம்ம பார்க்குறோம். அடுத்தது வந்து எடப்பாடி பழனிசாமி, அவர் வந்து நேற்றுமே வந்து இந்த போதைப்பொருள் விஷயத்துக்கு வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். திமுகவில் இருந்த நபர் அப்படின்றதுனால சட்டம்லாம் வந்து சரியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். இன்று வந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, மார்ச் 4ஆம் தேதி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அதிமுக சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு இந்த மாதிரியான போராட்டம் அதெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா சார், கடந்த ஒரு வருடமாவே பார்த்தோம்னா இந்த மாதிரி அடிக்கடி போதைப் பொருட்கள் கிலோ கணக்கில் சீஸ் பண்றதாகட்டும், அதை காவலர்கள் வந்து எரிக்கிறது, அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்படி ஒரு போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அந்த பழக்கம் ஒளியறது நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாருக்குமே நல்லது. ஆமா, அதே போல வந்து பரந்தூர்ல பாத்தீங்கன்னா அந்த விமான நிலையம் அந்த போராட்டத்துல வந்து 137 பேர் மேல வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணியிருந்தாங்க. அரசு ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் அதுக்கு வந்து சீமான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஏக்னாபுரம் மக்கள் மீது போட்ட அந்த வழக்குகளை வந்து திரும்ப பெறணும் அப்படின்ற மாதிரி கண்டனமும் வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து வந்து அரசு மருத்துவர்களோட வாரிசுகளுக்கும் இனிமே பணி வழங்கப்படும் அப்படின்னு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு போல. ஆமா சார், எந்த அரசு துறையிலுமே இப்ப அரசு அதிகாரி வந்து பணிக்காலத்துல உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து வேலையை வழங்கிட்டு இருக்காங்க. ஆனா மருத்துவத்துறையில மட்டும் அப்படி எதுவும் இல்லை. அதனால பணிக்காலத்தில் இறந்த மருத்துவர்கள் யாரும் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுகளுக்கு வந்து ஒரு 3 விதமான
பொறுப்புகள் வழங்கப்படும், பணி வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இறந்த 3 ஆண்டுகளுக்குள்ள அவங்களுடைய வாரிசுகள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன பணி அப்படின்னா, தட்டச்சர், இளநிலை உதவியாளர், அலுவலக உதவியாளர், இந்த 3 பணிகளுமே அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இன்று வந்து எண் மக்கள் யாத்திரையில வந்து பாத்தீங்களா நீங்க, விஜயதரணி வந்து கலந்துகிட்டாங்க. ஆமா, இந்த இறுதி நாள் அப்படின்றதுனால அவங்க புதிதாக இணைந்திருக்கிறாங்க, பாஜக உறுப்பினர் அப்படின்றனால சேர்ந்திருந்தாங்க. ஆனா அவங்களை வந்து கன்னியாகுமரியோட எம்பி வசந்தகுமார் வந்து பதவி ஆசையில தான் வந்து சேர்ந்து பாஜகல வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து ரொம்பவே பிரகாசமா இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, யோசிக்க வேண்டியது பிரகாசமா இருக்கு அப்படிங்கறது இனி தேர்தல் வந்தாதான் பார்க்க முடியும். அதே மாதிரி திருமா அவர்கள் கூட ஏதோ ஒரு அறிவிப்பு. திருமா என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த தொகுதிகள் இன்னும் டிஸ்கஷன் வந்து போய்கிட்டே இருக்கு, தொகுதி பங்கீடு. அதில் வந்து சிதம்பரம் தொகுதியில் தான் கண்டிப்பாக வந்து நான் போட்டிடுவேன், என்னோட சொந்த ஊர் இருக்கிற சிதம்பரம் தொகுதியில் தான் போட்டிடுவேன் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து எப்படி வந்து பாஜகவுக்கு வந்து அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் போய் சேர்ந்தாங்களோ, இந்நாள் எம்எல்ஏ ஒருத்தங்களும் சேர்ந்தாங்க, அப்படி வந்து பாஜக எம்எல்ஏக்கள் ரெண்டு பேரும் வந்து அதிமுகவில் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு அதிமுகவோட எம்எல்ஏ கோவை மாநகர அந்த பகுதிகளில் உள்ள செயலாளர் வந்து அம்மன் அர்ஜுனன் வந்து 2/2/15 வந்து ரெண்டு பேர் சேர்றாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு. வேலுமணி வந்து அவர் வந்து பாஜகவில் சேர போகிறாரு அப்படின்னு ஒரு தகவல்கள் பரவிட்டு இருந்தது. அதற்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டு அந்த கூட்டத்தில் தான் அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தார், 2/15 வந்து அந்த மாதிரி சேர போகிறாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து சும்மா அப்படியே அதிமுக தரப்பில் விசாரிச்சு இல்லை விசாரித்தோம்னா அவங்களுமே வந்து ஒரு 2 பேர் இல்லைனாலும் ஒருத்தங்க சேர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை, ஆனால் இன்னும் சில நாட்களில் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது என்ன நடக்குது என்னன்னு வந்து நமக்கு தெரியல. 4 எம்எல்ஏக்களில் ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள் கூட ஒரு விஷயத்த இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆந்திர அரசு வந்து பாலாற்றின் குறுக்கே அணை கட்ட முயல்றது வந்து கோர்ட் அவமதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்ற சொல்லியிருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கப்ப இவங்க வந்து மீண்டும் அந்த அணை கட்டுற விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அது வந்து உச்சநீதிமன்றத்தையே அவமதிக்கிற மாதிரி தான். ஆந்திர அரசு வந்து நிதி வந்து ஒதுக்கி இருந்தாங்க, அதுக்கு வந்து நிறைய தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ராமதாஸ் கூட நேற்று கண்டனம் வந்து தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் இன்னைக்கு வந்து தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் வந்து அணை கட்ட முயல்வது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்ற விஷயங்களையும் வந்து பேசியிருக்காரு. தொடர்ச்சியா அந்த பக்கம் கர்நாடகா மேகத்தாது, இந்த பக்கம் இவங்க பாலாறு அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த வந்து நீதிபதி ஒருத்தர் வந்து ரொம்பவே வருத்தமா சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு போல. ஆமா சார், மெட்ராஸ் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இன்னைக்கு ஒரு அவங்களுடைய வருத்தம் கலந்த ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பணபலம் உள்ளவர்களாலதான் சமுதாயத்துல வாழ முடியுது, ஏழைகள் அதாவது பணபலம் குறைவா இருக்கவங்க வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு வீடு கட்டுறதுக்கு கூட அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, இது வந்து ரொம்பவே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய வருத்தம் கலந்த ஒரு ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இது போன்ற விஷயங்கள்னாலதான் அந்த ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வு தான் வந்து அரசுக்கு எதிராக ஒரு வன்முறை அப்படின்ற செயல்கள்லாம் யாரும் ஏற்றுக்கல. ஆனால் அதுக்கான காரணங்களாக இது போன்ற விஷயங்கள் தான் வந்து பொதுவாக சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் தான் வந்து இது போன்ற விஷயங்களுக்கு வந்து முக்கியமான காரணமாகவும் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஏழைகள் வாழ்றதுக்கே வந்து ரொம்ப சிரமமாகவும் இருக்கிற விஷயங்களையும் பார்க்குறோம். மோடி அவர்கள் பேசின நிறைய விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இரவு வந்து மோடி செல்றானா, 2 நாள் சுற்றுப்பயணத்தில் ஓகே போகிற போக்கில் மீனாட்சி அம்மனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போகிறாரு போல. அதனால 4:30 பக்தர்கள் செல்ல தடை. இன்று இரவு வந்து அவர் வழிபாடு நடத்துறதுனால 4:30 பக்தர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, அதுக்கு தடை விதிச்சு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்பனா நிறைய போட்டோஸ் வரும், போட்டோஸ் நிறைய வரும் சார். ஆமா, அவர் எதையாவது போய் கிளீன் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. என்னப்பா இப்படி குப்பையை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்து அந்த பக்கம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான எதையாவது வீடியோ காட்சிகளை நாம் இன்று எதிர்பார்க்கலாம். ஆமா, இந்தியா எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல
ஸ்டார் லுக். The one and only, Puthiya Thalaimurai TV. Puthiya Thalaimurai and Rafael, shirts and trousers.